சிக்ஸ்த் ஆக்டில் வந்து அந்த மிஷ்ர விஷ்கம்பகம் நடந்துட்டுருக்கு. வித்யாதரன் அண்ட் வித்யாதரியினுடைய ஒரு கான்வர்சேஷன். யுத்தத்தை வந்து டைரக்டாக ஸ்டேஜில் காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு கேரக்டர்ஸை வச்சுட்டு அந்த யுத்தத்தை டிஸ்கிரைப் பண்ணுறான். இப்போது சந்திரகேது அக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான். அந்த அக்னியினுடைய சிகை வந்து எல்லா மேலே இந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்து நின்றுருக்கிற அந்த தேவர்களினுடைய ஒரு ரதம், விமானம், அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கேது துவஜம், அதாவது கொடி கம்பம், கொடி, கொடியில் இருக்கக்கூடிய அந்த துணி, இதெல்லாம் அப்படியே எரிக்கிறது அப்படின்னார். அவதக்த கர்பூரித கேது சாமரைஹி அபயாதமேவகி விமான மண்டலைஹி தஹதி துவஜாம்சுக பட்டாவலீம் இமாம் நவகிம்சுக தியுதி சவிப்ரமஹா சிகி அப்படின்னு முடிச்சார். இப்போ வித்யாதரனுடைய அந்த இது கான்வர்சேஷன் தானே இப்போ படியத. ஆச்சரியம் பிரவுத்தா ஏவ அயம் உச்சண்ட விரஜ கண்ட அவஸ்போட பட்டு அவஸ்புலிங்க குரு குருஹு உத்தால துமுல லோ லேலிஹான லேலிஹான உஜ்வத ஜ்வாலா சம்பார பைரவா பகவான் உஷர்புதா பிரச்சண்டஸ்ச அஸ்ய சர்வதா சந்தாபா தத்ரியாம் அங்கேன ஆச்சாத்ய சுதூரம் அபசராமி ததா கரோமி. வந்து இந்த பகவான் உஷர்புதா, உஷர்புதான உஷக்காலத்தை புத்தியதே சந் உஷக்காலம்னு உஷசீன சந்தியாயாம் அந்த ரெண்டு சந்தி வேளைங்கிற மொழியோ, தட் இஸ் டான் அண்ட் டஸ்க். அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த டான் சமயத்துலேயும் அந்த டஸ்க் சமயத்துலேயும் அந்த சந்தி காலத்தில் நம்ம வந்து அக்னியை வளர்க்குறோம். ஆகையினால அவளுக்கு அவருக்கு வந்து உஷசி புத்தியத ஈதி உஷர்புதா அக்னிக்கு பேர். அந்த அக்னி காரியத்தை அந்த ரெண்டு சமயத்தில் பண்ணுறோமோ இல்லையோ உஷர்புதான்னு. பகவான் உஷர்புதா அவருக்கு வந்து அப்ஜெக்டிவ் தான் இதெல்லாம். பிரவிற்த்தையேவ அயம் கிளம்பிட்டார் அக்னி. அந்த அக்னி வந்து எப்படி இருக்குன்னா உச்சண்ட வஜ்ர கண்ட அவஸ்போட பட்டு ரவ ஸ்புலிங்க குருஹு. குருஹு மிகுந்ததாக இருக்க பெரிய ஒரு அக்னியானது கிளம்பிடுத்தும். அந்த அக்னி வந்து அக்னியே பெருசா இல்லை, ஸ்புலிங்க குருஹு அதுலேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்ஸே பெருசா இருக்குங்கிற. ஸ்புலிங்கம்னா அந்த இது பொறி இருக்கோ இல்லையோ அக்னியினுடைய பொறிகள், அந்த பொறி வந்து சாதாரணமாக பொறின்னுட்டு சின்னதாக நம்ம வந்து மனசில் இமேஜின் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்புலிங்க குருஹுன்னுட்டு அது பெரிய பெரிய பொறியை கொண்டதாக இருக்குது அந்த அக்னி. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வஜ்ர கண்டகா அதி உச்சண்ட அவஸ்போட பட்டு ரவ வஜ்ரகண்ட கரெக்ட், உச்சண்ட வஜ்ரகண்ட பயங்கரமான வஜ்ர ஒரு மின்னலனுடைய துண்டம் போல் ஸ்போட பட்டு சத்தத்துடன் கூடினதான ஒரு பட்டு பட்டு ரவனா நல்ல ஒரு என்ன சொல்றது பெரிய சத்தத்தை கொண்டதாக இருக்கு. ஸோ அசனி மின்னல் வந்து இடிக்கிறச்சே ஒரு சத்தம் வருமோ இல்லையோ அதுதான் வஜ்ர கண்ட அவஸ்போட ரைட். ஸோ உச்சண்ட பயங்கரமான வஜ்ர கண்ட மின்னல் கொடியின் அவஸ்போட சப்தத்தை போல் பட்டு பயங்கரமான ரவ ஒரு சத்தத்தை கொண்ட ஸ்புலிங்க அந்த பொறி அக்னி வந்து படபடன்னு எரியும்பா. அந்த படபடான்னு எரியறதுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சில சமயம் அந்த அப்படியே ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷனோட எரியும் தெரியுமா, பயங்கரமா. அந்த அது எப்போ எரியும்னா ஈரமான ஒரு உட்டா இருந்ததுன்னா அது வந்து சொத சொதான்னு எரியும். நல்ல ட்ரையா நல்ல காஞ்சு இருந்ததுன்னா இந்த மத்தாப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வெடிக்கிறதுக்காக வைக்கிறச்சு முதல்ல அந்த பெரிய வெந்நீர் அண்டாக்கு மேல ஒரு தட்டு மேல அதை வைப்போம் சூடா ஆகிறதுக்கு, அப்பதான் படபடான்னு அது வந்து வெடிக்கும்னு. அந்த மாதிரி ட்ரையா இருக்கக்கூடிய இந்தனத்தை வந்து எரிக்க ட்ரை பண்ணிட்டுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட இருக்கு நல்ல ஜம்முன்னு. ஸ்புலிங்க குருஹு அது வந்து எப்படி பட்டு ரவ நல்ல பிரபலமான நல்ல ஒரு சத்தத்துடன் கூடின பொறி துண்டங்கள், பெரிய பெரிய பொறி துண்டங்களை கொண்ட ஒரு அக்னி. அந்த சத்தம் எது போல சத்தமாக இருக்குன்னா பயங்கரமான வஜ்ரகண்ட அவஸ்போட இவ ஒரு பட்டு ரவம், பயங்கரமான மின்னலினுடைய ஒரு அவஸ்போட சத்தத்துடன், ஆக்சுவலி இடியினுடைய சத்தம்
அந்த மின்னல் வர்றச்சே இடியினுடைய சத்தம் இருக்கு பாருங்கோ, அந்த சத்தம் போல இது வந்து சத்தமிடுறதான் இந்த அக்னி. அடுத்தது உத்தால துமுல லேலிகான உஜ்வல ஜுவாலா சம்பார பைரவா. அதனுடைய ஜுவாலைகள் எப்படி இருக்குன்னா, அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள் பெரிய பெரிய உத்துங்க தாலமரம், பனமரங்கள் உயர்க்க இருக்கக்கூடிய பனமரங்கள் போய் அது வந்து தொடணும்னு ஆசைப்படுறதாம். லேலிகானா அதை வந்து லீடான நக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அப்படியே கிரசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறது, கவலம் பண்ணணும்னுட்டு. உத்தால உயரமான பனமரங்களை லேலிகான தொடுவதற்கு ஆசைப்படுகிறது. அந்த ஒரு ஒரு பெரிய பனைமரம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அதுபோல துமுல ஏராளமான லேலிகான கவலம் செய்வதற்கு ஆசைப்படுகின்ற உஜ்வல எரிகின்ற சம்பார ஜுவாலா, சாரி உஜ்வல உஜ்வாலா உத்கத ஜுவாலா, மேலே கிளம்பின ஜுவாலைகளை கொண்ட சம்பார கூட்டத்தினால் பைரவ பயங்கரமாக இருக்கக்கூடிய உஷர்புதாக. ஸோ உத்தால துமுல அப்படிங்கிறச்சு, உத்தாலன பெரிய பனைமரம் போல், துமுலன பயங்கரமா இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், அல்லது உயரக்க இருக்கக்கூடிய லேலிகான எல்லாத்தையும் விழுங்கணும்னு ஆசைப்படுகின்ற அதிசயேன லேடி, அதனால லேலிகான இந்த தேதீப்யமான மாதிரி வரக்கூடிய ஒரு இது ஃபார்ம் அது. உஜ்வாலா மேலே கிளம்பின ஜுவாலைகளை கொண்ட, அதன் ஜுவாலைகளின் கூட்டத்தை கொண்ட, அந்த கூட்டத்தினால் சம்பார பைரவா பயங்கரமா இருக்கக்கூடிய பகவான் உஷர்புதா. பிரச்சண்டஸ்ச அஸ்ய சர்வதா சந்தாபா, அஸ்ய சந்தாபா இவருடைய தாபம், தவிக்கக்கூடிய தன்மை இருக்கோ இல்லையோ, எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கே இந்த ஆக்னேயாஸ்திரத்தினுடைய தன்மை, அது வந்து சர்வதா எல்லா இடத்திலும் அப்படியே பிரச்சண்டா பயங்கரமா இருக்கு. தத் பிரியாம் அங்கேன ஆச்சாத்திய, என் பிரியைய வந்து அப்படியே என்னுடைய அங்கத்தினால அவளை கவர் பண்ணிண்டு, வித்யாதனன் வித்யாதரிய கவர் பண்ணிண்டு சுதூரம் அப்பசராமி விலக்கி போயிடுறேன், ஏன்னா இல்லைன்னா அவளுக்கு வந்து தாங்க முடியாது இந்த தாபம். இது ததா கரோதி. அல்போதிதான்னு இன்னொரு இது ரீடிங், ஓகே. அல்ப உதிதா ஏவ சந்தாபா, அதாவது அந்த ஜுவால கிளம்பின மாத்திரத்திலேயே இந்த வித்யாதரன் வந்து அப்படியே அவளை தன்னுடைய அங்கத்தினால ஆச்சாத்திய கவர் பண்ணிட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு ஐஷன் போறானோ இல்லையோ. ஸோ உடனே திஷ்டியா நல்ல வேளை ஏதேன இந்த ஸ்பர்ஷேன, நாத தேக ஸ்பர்ஷேன, அதுக்கு அட்ஜெக்டிவ், இந்த நாத என்னுடைய பிரியனுடைய தேக சரீரத்தினுடைய ஸ்பர்ஷேன ஸ்பர்ஷத்தினால அது எப்படி இருக்குன்னா, விமல பிரசன்னமான அதாவது நிர்மலமான முக்தாபல முத்துக்களினுடைய சீதல, முக்தாபலக அப்படின்னா அந்த முத்து பலகம், பலகம்னா ஒரு முத்துனால ஆன ஒரு ஒரு இது, இந்த செஸ்ட் வந்து அப்படியே சாலிடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சே அவருடைய இது வந்து பலக மாதிரி இருக்கான் அப்படியே செஸ்ட் வித்யாதரனுடையது. ஸோ முக்தா பலக, அதுபோல சீதளமாக இருக்குது. முத்துனால நம்ம வந்து இழைச்சி ஒரு பலகை பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதுபோல சீதளமாக இருக்கக்கூடிய குளுமையான ஸ்னிக்த திக்கான மஸ்ருண நல்ல தேகக்கட்டு, அதனால ஆனா மாம்சல ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடிய நாத தேக ஸ்பர்ஷேன, பிரியனுடைய ஒரு சரீரத்தினுடைய தொடுதல் இருக்கே, அதனால் ஆனந்த மந்த முகுளித கூர்ணமான லோச்சனாயாக மே சந்தாபா. அந்த மேக்கு அது வந்து விசேஷணம் ஷஷ்டி விபக்தியில. ஸோ ஆனந்தத்தினால மந்த முகுளித, ஆனந்தத்தினால அப்படியே ஒரு ஜாட்யம் ஏற்பட்டிருக்கு மனசுல, மந்தமா இருக்கு. முகுளித கூர்ணமான லோச்சனையா, முகுளித கண் அப்படியே மூடின் இருக்கேன், கூர்ணமான என்னுடைய கண் அப்படியே ஆனந்தத்துல சுழல்றது,
எங்கேயோ கொண்டு போய் சொருகிறதும் போமோல்லியோ அந்த சந்தோஷம், அதுதான் அந்த கூர்ணமானங்கிறது. ஸோ அப்படியே சுற்றுகின்ற கண்களை உடையவளான மே என்னுடைய சந்தாபகா, சந்தாபம் அந்த ஆக்னேயாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு தாபம்ங்கிறது. அல்போதிதா கிளம்ப கூட இல்லை, குறைச்சலாக தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே தீர்ந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக. அல்போதித ஏவ மே சந்தாபா, மே குறைச்சலாக கிளம்பின அந்த சந்தாபமானது அபோஹிதா விலகிற்று. அவன் வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே கொஞ்சமாக அப்படியே சந்தாபம் தன் தலையை தூக்கி காமிச்சவாறு அப்படியே நகர்ந்துடுத்து. அப்பிச்சா किमत्र मया कृतम् अथवा न किञ्चिदपि कुर्वाणः सौख्येन दुःखान् लभोति तत्तस्य किमपि द्रव्यम् इति यस्य प्रयोजनः. இது வந்து முன்னாடியே ரெண்டாவது ஆக்டில் நம்ம பார்த்த ஸ்லோகம். இது வித்யாதரன் சொல்கிறான், ஐ கிமத்திர மயாக்கிருதம், நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், இங்கே என்னை பார்த்து இப்படி வந்து உன்னுடைய சந்தாபமெல்லாம் போயிடுத்து, அப்படியே ஆனந்தத்தினால என்னுடைய கண் அப்படியே சுழல்றதுங்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணலை. இப்போ என்ன ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அங்கே எதுக்கு சொல்கிறாருன்னா, ராமன் வந்து சீதை என்னிடத்துல இருக்கக்கூடிய பிரியத்தினால தானே எல்லா விதமான துக்கத்தையும் அனுபவிச்சா இந்த காட்டுல, என்னோட காட்டுல வரலையா இந்த ஜனஸ்தானத்துக்கு அப்படின்னு சொல்லி சம்புகண்ட சொல்றார் இந்த வார்த்தையை. ந கிஞ்சிதபி குர்வாணஹா சௌக்கியைஹி துக்கானி அபோஹதி, எதுவுமே செய்யாத இந்த சௌக்கிய எதுவுமே செய்யாட்டா கூட, ந கிஞ்சிதபி ந கிஞ்சித்து குர்வாணஹா அபி, எதுவுமே செய்யாத இருந்த பொழுதிலும் சௌக்கியகி ஒரு சௌக்கியத்தினால துக்கானி துக்கம்களானது அபோகதி விலகுகின்றன. எதுவுமே செய்யலைன்னா கூட கிஞ் ந கிஞ்சிதபி ந குர்வாணஹா சௌக்கியகி துக்கானி அபோகதி, யார்னால அப்படின்னா யஹ யஸ்ய பிரியஹா ஜனஹா தத் தஸ்ய கிமபி திரவியம், யாரோ ஒருவன் யாருக்கோ பிரியன்னு ஒன்று தீர்மானம் ஆச்சுன்னா அந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு ஸ்டேட்டஸ் அவள் அடைஞ்சுடுறா. சரி, ஒரு நாயக்கனுக்கு இந்த நாயிக்கா பிரியம்னு ஆயிடுத்து வச்சுக்கோங்கோ, அப்படியே அவளை வந்து அப்படியே உன்னை போல உண்டா, உன் முகம் சந்திரனை போல இருக்கு, உன் கண் இப்படி இருக்கு, உங்க அது அப்படி இருக்கு, நீ தொட்டாலே எனக்கு வந்து அமிர்தமயமா இருக்கு, நிஷ்யந்தர அந்த என்ன ஆஷ்டோத்தனம்னு ஹரிச்சந்தன ஆஷ்டோத்தனம்னு ஹரிச்சந்தன ரசகா இப்படியெல்லாம் இருக்கு அவளுடைய ஸ்பர்ஷம்ங்கிற மாதிரி தான் நீ சொல்ற. ஸோ தத்து அந்த ஒரு ஜனம், அந்த தத்துங்கிறச்ச விதேயார்த்தகம் நம்ம நபுன்சகலிங்கம் சொல்லலாம், தப்பு இல்லை. ரைட், யஸ்ய யஹ ஜனஹ பிரியஹ, யாருக்கு எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு ஜனம் பிரியமாக இருக்கிறார்களோ தத்து அந்த ஜனம் அந்த மனுஷர் தஸ்ய அந்த த ஃபஸ்ட் குறித்த அந்த ஜனனுக்கு கிமபி திரவியம், அநிர்வச்சனீயமான ஒரு வஸ்துவாக போயிடுறான், ஒரு பதார்த்தமாக போயிடுறான். அவா என்ன சொன்னாலுமே கிஞ்சிதபி குருவானா கிஞ்சிதபி ந குருவானா அப்படி, எதுவுமே செய்யாட்டா கூட அவா த மியர் பிரசன்ஸ் இஸ் இனஃப் டு ரிமூவ் த ப்ராப்ளம்ஸ். ரைட், இன்னைக்கு அதனால்தான் அவள் வந்து கிமபி கிமபி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாத்துன்னு சொல்கிறச்சேலாம், எந்த விதத்தில் நான் வந்து அந்த ராத்திரி பொழுது நான் போக்கினேன்னு எனக்கு தெரியல, ஏதோ ராத்திரி போச்சு அவ்வளவுதான் தெரியும், ஒரு சௌக்கியத்துல அனுபவிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்படிங்கிறதுனால. எதுக்கு இது திருப்பியும் சொல்றாருன்னா, இங்க நான் எதுவுமே பண்ணல, வெறும்னா அவளை தூக்கிட்டு அந்த அந்த பக்கம் அழிச்சின்னு போயிட்டேன், அது அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுத்து அவளுக்கு. ரைட், ந கிஞ்சிதப்பி மயாக்கிருதம், ந கிஞ்சிதப்பி குருவானஹா சௌக்கியர் துக்கான்யபோகதி தத்தஸ்ய கிமபி திரவியம் யோகியஸ்ய பிரயோஜனஹ. கதம் அவிரல விலோல பூர்ணமான வித்யுல்லதா விலாச முண்டிதைஹி மத்த மயூர கண்ட ஷியாமலைஹி அவஸ்தீர்யதே நபஸ்தலம் ஜலதரைஹி. சடார்னு வந்து அடுத்த க்ஷணம் ஆகாசத்துல ஏராளமான மேகங்கள் வந்து சேர்ந்துருத்து. என்னடா அது திடீர்னு மேகங்கள் வந்துருத்தே அப்படின்னு வித்யாதரி கேட்கறா. கதம் அவிரல விலோல கூர்ணமான வித்யுல்லதா விலாச மண்டிதைஹி ஜலதரைஹி நபஸ்தலம் அவஸ்தீர்யதே.
நபஸ்தலம் இந்த ஆகாச தலமானது ஆகாசம் முழுவதும் ஜலதரைஹி மேகங்களினால் அவஸ்தீரியத்தை அப்படியே வியாபிச்சு இருக்கு, கவர் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஆகாசம் முழுவதும் அப்படியே போட்டு மேல ஒரு கம்பளியை போட்டு போத்தினா மாதிரி இருக்கு. இந்த மேகங்கள் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு. இத்தனை நேரம் ஆக்னேயாஸ்திரத்தினால அப்படியே தவிச்சுட்டு இருக்கிறது போக சடார்னு ஆகாசமானது அப்படியே மேகங்கள்னால கவர் பண்ணப்பட்டதாக இருக்கு. அந்த மேகங்கள்க்கு விசேஷணம் என்ன? அவிரல இடைவிடாமல் விலோல சஞ்சலமான கூர்ணமான அசைகின்ற வித்யுல்லதா மின்னல் கொடி. அந்த மின்னல் கொடியினால் மின்னல் கொடியினுடைய விலாச அழகு அழகுகளை அழகினால் ஒரு மண்டிதைஹி அலங்கரிக்கப்பட்டவைகளான ஜலதரைஹி மேகங்கள். அதுக்கப்புறம் மத்த மயூர கண்டஷ்யாமலைஹி, ஒரு ஒரு மயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மயூர இது இருக்கே, மயில்கள் இருக்கே, அந்த மயில்களுடைய கண்ட கழுத்து போல அப்படியே ஷியாமள கருப்பா இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், மயூரத்தினுடைய கண்டம் போல இருக்கக்கூடிய அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த மேகங்களினால் இந்த நபஸ்தலம் ஆகாசமானது அவஸ்தீரியதே அச்சாத்தியதே. அப்படியே வந்து மூடி எடுத்து பாரு, எப்படி என்ன கதம் என்னத்தினால? அந்த அந்த குமார லவ பிரயுக்த வாருணாஸ்திர பிரபாவா கல்வேஷா கதம் அவிரல பிரவிருத்த வாரிதார சஹஸ்ர சஹஸ்ர சம்பாதைஹி பிரசாந்தமேவ பாவகாஸ்து. குமார லவ பிரயுக்த வாருணாஸ்திர பிரபாவா, ஆக்னேயாஸ்திரத்துக்கு பதில் என்ன? வாருணாஸ்திரம், வருணனுடைய ஒரு எஃபெக்ட் வரணுமோ இல்லையோ, அதனால அந்த அக்னி வந்து அப்படியே சமனம் ஆயிடுறது. கதம் அவிரல பிரவிருத்த ஏராளமான, ஆர் அவிரலங்கிறச்சு இடைவெளி இல்லாமல் அப்படின்னு எடுத்துருக்கலாம். அவிரலன்னு இங்கே வந்து இதுதான், ஏராளமான ஏராளமான பிரவிருத்த ஆரம்பிக்கப்பட்ட வாரிதாரா மேகங்களி மேகங்களினுடைய அல்ல, வாரி தாரா ஜலத்தினுடைய வீழ்ச்சி, ஜல தாராவினுடைய சம்பாத்த விழுதலினால் அந்த மே ச ஓ இதில் சம்பாத்தா போட்டிருக்கு, இதில் வேற ஏதோ போட்டிருக்குல்ல. அவிரல இடைவிடாமல் அவிரல ஏராளமான பிரவிருத்த ஆரம்பிக்கப்பட்ட வாரிதாரா மழையினுடைய தாரை ஜலத்தினுடைய தாரா வீழ்ச்சி அதனுடைய சஹஸ்திர ஆயிரக்கணக்கான சங்காதைகி அந்த கூட்டம் குவியல் அப்படியே ஆகாசம் பூரா மேகங்கள் அப்படியே மூடி இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு வந்து மழை பொழிஞ்சுட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான மேகங்கள் அப்படியே ஒரே சமயத்துல பொழியறது. இந்த பொழியறதுனால பாவகாஸ்திரம் பிரசாந்தம், அக்னேயாஸ்திரமானது அப்படியே அடங்கி போயிடுது. உடனே வித்யாதரி பிரியம்மே பிரியம்மே எனக்கு சந்தோஷம் இல்லையா? அதாவது இதுல வந்து பல விதங்கள், ஒண்ணு வந்து சந்தாபம் வந்து அவளை வந்து தவிக்கல, அக்னியானது அவளை தவிக்கலங்கிறது ஒண்ணு. ஆகாசத்துல மேகங்கள் வந்து மழை பொழியற சமயத்துல பக்கத்துல வந்து நாயகனும் கூட இருக்கான், அதனால அவளுக்கு வந்து அந்த விரகத்தினுடைய ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கு, அதனால பிரியம்மே பிரியம்மேங்கிறான். வித்யாதரா ஹந்த ஹந்த போகோ சர்வமுக்தி மாத்திரம் தோஷாய பிரளய வாதாவலி க்ஷோப கம்பீர குலுகுலாயமான மேகமேதுர அந்தகார நீரந்திர மத்தமிவ ஏகவார விஸ்வக்ரசன விகட விகார விகர விகட விகரால விகரால காலமுக கந்தர விவர்த்தமானமிவ யுகாந்த யோக நித்ரா யோக நித்ரா நிருத்த சர்வ சர்வத்வார நாராயணோதர நிவிஷ்டமிவ பூஜாதம் பிரவேபதே. என்ன என்ன சொல்ற? சர்வம் அதிமாத்திரம் தோஷாய, அதி சர்வத்திர வர்ஜயத்துன்னு சொல்றோமோ இல்லையோ, அதிதானாத் பலிர்பத்தோ அதிமானாத் சுயோதனா அதி லௌல்யாத் தசானனா அதி சர்வத்திர வர்ஜயேத்துன்னு வரும். எதுவுமே இன் எக்ஸஸ் இஸ் பேட், சர்வம் அதிமாத்திரம் தோஷாய.
எல்லாமே ஒரு எக்ஸஸ்ல இருந்துதான். அப்ப அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். அதனால வந்து அக்னி ஜாஸ்தியா இருக்கேன்னு தவிச்சுட்டு இருக்கிற போக இப்போ வந்து மழை ஜாஸ்தியா இருக்கேன்னு தவிக்கிறோம். அடுத்தது வந்து எதுக்காக இதை சொல்றாருன்னா, அந்த போகோ காற்று வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ பிரளய வாத்த பிரளய காலத்துல வந்து எப்படி காத்து அடிக்குமோ, சப்த மருத்துக்களும் வந்து அடிக்குமோ, அந்த மாதிரி இங்க வந்து பிரளய வாத்த பிரளய காலத்து காற்றுகளினால், காற்றுகளினுடைய க்ஷோப அசைதலினால் என்னாருது, கம்பீர அந்த க்ஷோபம், அந்த அசைதல் எப்படி இருக்குன்னா, வாதாவளி அந்த காற்றுகளினுடைய வரிசையின் க்ஷோப அசைதலினால் ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய குழுகுழாயமான மேக, குழுகுழுன்னு ஒரு சத்தம் வருது. காத்து வந்து இப்படி அடிக்கிறச்சு, அந்த ஸ்டாம் வர்றச்சே நமக்கு வந்து மேகங்களினுடைய சத்தம், காத்தினுடைய சத்தம் ஒரு குடுகுடுன்னு வருமோ இல்லையோ, அந்த சத்தத்தை இங்கு சொல்றார். ஸோ குழுகுழாயமான மேக, இந்த சத்தத்தை கொண்ட மேகங்கள், அதனால் மேதுர மேதுர நல்ல ஒரு அடர்த்தியா இருக்கக்கூடிய மேகங்களின் அடர்த்தியான அந்தகார அந்த இருட்டு, அதனால் நீரந்திர நத்தம் இவ, ஒட்டையே இல்லாத அப்படியே ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. நத்தம்னா கட்டப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு அந்த மேகங்கள். சி காத்து வந்து அசைக்கரிச்சே மேகங்களை விளக்கல, மேகங்களை எல்லாத்தையும் புஞ்சீகரணம் பண்றது, அப்படியே சேர்த்து குவியலா ஆக்கிடுறது. அந்த மாதிரி இங்க வந்து மேகங்களை சேர்த்து அதுகள் சத்தம் போட்டு அந்தகாரம் இருட்டு பயங்கரமா இருட்டு இருக்கு, எங்கேயுமே துளி கூட ஓட்டையே இல்லாத நிரந்தர நத்தம் இவ சேர்ந்து அப்படியே கட்டப்பட்டிருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா, நம்ம ஏகவார விஸ்வக்ரசன ஒரே சமயத்துல இந்த என்டையர் விஸ்வம் அப்படியே பிரம்மாண்டத்தையே விழுங்கிறதுக்காக வந்து மிருத்யு அங்க நேர வாய திறந்துட்டு வந்துட்டானோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம். அல்லது யுகங்கள் முடியறச்சு நாராயணர் யோக நித்ரையில இருக்கிறச்சு எல்லா துவாரத்தையும் மூடிண்டு அந்த உதரத்தை திறந்து வச்சுட்டு அதுக்குள்ள நேர வந்து எல்லா அண்டங்களும் வந்து உட்கார போறதோ அப்படிங்கிற ஒரு உத்ரேக்ஷையை நமக்கு கலப்புறதா மனசுல. அந்த மாதிரி அந்த ஆகாசமும் அந்த ஸ்திதியும் அங்க இருக்கு. ஏகவார ஒரே சமயத்துல விஸ்வக்ரசன உலகத்தையே விழுங்குவதற்காக விகட விகரால காலமுக கந்தர விவர்த்தமானம் இவ, இந்த உலகமே எப்படி ஆயிடுதுன்னா, ஒரே சமயத்துல விஸ்வத்தை முழுங்கிறதுக்காக அந்த காலமுக யமனுடைய வாயானது திறந்துட்டு இருக்கு. அந்த யமனுடைய வாய் எப்படி இருக்கு, விகட நல்ல பெருசா இருக்கக்கூடிய விகரால விசேஷேன கரால, கரானாலே பயங்கரம், விகராலன்னா ஒரு மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய கால முக மிருத்யுவனுடைய முகத்தினுடைய கந்தர குகையை போல இருக்கக்கூடிய ஒரு குகை, எவ்வளவு கருப்பா உட்பகுதி எவ்வளவு தூரம் போகிறதுன்னே நமக்கு தெரியாது. வெள்ள நின்றுட்டு நம்ம பார்த்தோம்னா த டார்க்னஸ் கேன் நெவர் கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் த டெப்த் ஆஃப் தட் கேவ் இல்லையா, அது மாதிரி இருக்கும் இந்த இந்த டார்க்னஸ், இந்த மேகத்தினால அப்படி வந்து மூழ்கி மூடி இருக்கிறத பார்த்தா மிருத்யு வந்து தன்னுடைய வாயை திறந்துட்டு இருக்கானா, குகை மாதிரி இருக்கக்கூடிய கால முக விவர்த்தமானம் இவ, அந்த முகத்துக்குள்ள சுத்தின் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத ஜாதமே, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலும் ரைட். அடுத்தது யுகாந்த யோக நித்ரா, யுகங்கள் முடியறச்சு ஒரு யுகம் முடியறச்சு அதுல யோக நித்ரையில இருக்கக்கூடிய அந்த யோக நித்ரையினால் நிருத்த கட்டப்பட்ட சர்வ துவார எல்லா துவாரத்தையும் மூடி இருக்கார், இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் நவ யுகாந்த யோக நித்ர சம்ஹிருத்ய லோகானு புருஷா அதிசயத்தே அப்படின்னு அந்த ரகுவம்சத்துல சொல்றார். யுகம் முடியற இடத்துல, யுகம் முடியற சமயத்துல யோக நித்ரையில போய் எல்லா துவாரங்களையும் மூடிட்டும் அந்த எப்படி அவர் வந்து அத்தனை அண்டங்களையும் தனக்குள்ள போட்டுக்கிறாரோ, நாராயண உதர நிவிஷ்டம் இவ, வெளியில வர முடியாதபடிக்கு சகல துவாரத்தையும் மூடிட்டு இருக்கார் நாராயணர். அந்த மாதிரி இந்த பூத ஜனங்கள் பூத ஜாத்தம் எல்லா சேத்தன அச்சேதன அத்தனையுமே பிரவேபத்தை நடுங்கிறது. He is trying to portray as much as possible on the
அந்த ஒவ்வொரு அஸ்திரத்தினுடைய ஒரு எஃபெக்டட் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறார் இல்லை. நல்லா இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஆமாம், ஒரு மூவியா எடுத்தா இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல. நம்ம மாயாபஜார் ரேஞ்சுக்கு நம்ம எடுக்க பார்த்தோம்னா வச்சுக்கோ. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு சொல்லு. இந்த கேள்வி, இது வந்து கைண்ட் ஆஃப் அ டைக்ரஷன் தான், பட் சொல்லு. இந்த ஆக்னேய ஆஸ்திரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, ஒரு அஃபென்ஸ் அவசியம் ஃபார் தி இல்லை. சைடு ஆஃப் அஃபென்ஸோட பட்சத்துல. ஏன்னா எல்லாரும் அதை போட்ட உடனே ஹீரோ வந்து இது வாருணாஸ்திரத்தை போட்டு அதை சமணம் பண்ணிடுறான். சோ அது வந்து முதல்ல வாருணாஸ்திரம் போட்டு ஃபிளட் பண்ணி அதுக்கு ஒண்ணும் பிரத்யாஸ்திரம் ஒண்ணும் கிடையாது, அதுக்கு தானே வாயு, அதுக்கு தானே வாயு அதுக்கு இருக்கு. வாயு பிரத்யாஸ்திரமா சரி, அது ஃபைனலி ஏதாவது ஒண்ணு ஓகே, பிரம்மாஸ்திரத்தையும் முதலே போட்டுற கூடாது, தப்பு. யூ கோ ஸ்லோலி இல்லையா? ஒரு ஒரு இதனால அதாவது எதுக்காக பிரம்மாஸ்திரத்தெல்லாம் இது பண்ண, சரி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் வந்து மந்திர சக்தியை உபயோகப்படுத்துறோம் இல்லையா. ஆயுதத்துக்கு வந்து மந்திரத்தை உபயோகப்படுத்துறச்சே, நீ வந்து மந்திரத்தினால அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிற சக்தியை நீ வந்து இங்க பிரயோகம் பண்ற, விரயம் பண்ற, அது போயிடுறது இல்லையா. அப்ப மறுபடியும் நீ வந்து அந்த மந்திர சக்தி வர்றதுக்கு உண்டான ஜபமோ இதுவோ நீ பண்ணி ஆகணும். ஓ, அதனால இந்த பாப் பேபி அஸ்திரங்களோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அப்புறம். ஆமா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரியாது அதனுடைய அந்த மந்திர சாஸ்திரத்தினுடைய அஸ்திரங்களினுடைய பேஸ் பண்ணி என்ன மந்திர சாஸ்திரம் இருக்குன்னு தெரியல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப அக்னியை பிரீத்தி பண்றது ரொம்ப சுலபம், ஒரு ஒரு 100 தடவை சொன்னா போறமோ என்னமோ அவருக்கு. வேற பிரம்மாவை பிரீத்தி பண்றதுக்கு எக்கச்சக்கமா போகணுமோ இல்லையோ. சி, தேவர்களுக்கு வந்து ரங்ஸ் ஆஃப் தேவாஸ் இருக்கோ இல்லையோ, அதுல வந்து அக்னி மைட் பி த மோஸ்ட் ஈஸியா ஆசுதோஷா மாதிரி இருக்கலாமே. தினம் தினம் நம்ம வந்து அக்னிய வளர்த்துட்டு நம்ம சமிதா பிரீத்தி பண்றா. ஆமா, சோ அதனுடைய சக்தி வந்து கையில இருக்கும், அதனால சட்டுன்னு அதை உபயோகிக்கிறதுக்கு ஒரு ஒரு பிரசக்தி இருக்கும் என்னமோ எல்லாருக்குமே. யோசிச்சு பார்த்தா வருது, தட் எக்ஸ்பிளைன்ஸ் பெட்டர் இல்ல. ஓகே, அழகா இருக்கு. ஓகே, இது இது கிடைச்சதுக்கே வந்து ஹாப்பியா இருக்கு. அதனால சாது சந்திரகேதோ சாது ஸ்தானம் வாயவிய அஸ்திரம் ஈரிதம். அதனால கரெக்டான ஒரு இதுல அந்த வருணாஸ்திரத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கு வாயவியாஸ்திரம் போட்டிருக்க அப்படிங்கிறார். அதுக்கு வந்து ஒரு இந்த ஸ்லோகம் கொடுக்குறாரு பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமா இருக்குது. நம்ம வித்யா கல்பேன மறுதா மேகானாம் பூயசாம் அப்பி பிரம்மணி இவ விவர்த்தானாம் குவாபி விப்ரலய கிருதா. அது வந்து ஒரு அத்வைத தத்துவத்தை ரொம்ப சுலபமா கொண்டு வந்து இப்படி வச்சுட்டார். என்னன்னா, வித்யா கல்பேன மறுதா மேகானாம் பூயசாம் விவர்த்தானாம் மேகானாம் பூயசாம் அப்பி வித்யாங்கிற ஒரு வித்யாவை போல இருக்கக்கூடிய மேகத்து மறுதா காற்றினால் பூயசாமபி மேகானாம் ஏராளமான மேகங்களினுடைய விப்ரலயா கிருதா லயமானது செய்யப்பட்டது. எதுல? பிரம்மணி விவர்த்தானாம் இவ, பரபிரம்ம ஸ்வரூபத்துல விவர்த்தம் ஒரு மாறுதலை அடைந்த அவித்யினால் தோன்றுகின்ற விஷயங்கள் எப்படி பிரம்மணி பரபிரம்ம ஸ்வரூபத்துல போய் லயம் அடையிறதோ, அதுபோல இந்த காற்றுனால அந்த மேகங்களெல்லாம் தன்னுடைய எலிமெண்ட்ஸ்ல போய் அப்படியே மறைஞ்சிடுத்து, அதாவது இருக்கிற இடமே தெரியாத மறைஞ்சிடுத்து. வித்யா கல்பேன, வித்தையை போல் இருக்கக்கூடிய அந்த இது மருத்து காற்றுங்கிறது. வித்யானா இந்த இடத்துல வந்து ஞானம். நம்ம வந்து அவித்யினால இந்த உலகத்துல வந்து உழண்டுட்டே இருக்கோம், அந்த அவித்யினுடைய ஒரு மாறுதல்கள் அதுதான் விவர்த்தம். பரிணாமவாதம் விவர்த்தவாதம்னு ரெண்டு இருக்கு. அது பரிணாமவாதம்னா இந்த அவித்யா வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மாறியிருக்குன்னு ஒண்ணு. விவர்த்தம்னா இட் கெனாட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் அவித்யா ஸ்டேட், அதாவது பால் தயிரா மாறுறதா அல்லது தோற்றமா, இந்த மாதிரி பல ஐடியாஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி அவள் வந்து அத்வைத்தத்தினுடைய பலவிதமான பிரான்ச்சஸ் உனக்கு பிரான்ச் அவுட் ஆயிருக்கு. பட் நம்ம இங்கே பொதுவாக என்ன எடுத்துக்கிறோம்னா,
ஆவரணம்ங்கிறது ஒன்று இருக்குது, விக்ஷேபம்னு ஒன்று இருக்குது. ஆவரணம்ங்கிறச்சி நமக்கு வந்து முதல்ல மூடிடுறது, பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு பிரகாசமே நமக்கு தெரியல. இன்ஸ்டெட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உலகத்தில் அது விக்ஷேபம், தட் இஸ் இந்த மாயா வந்து என்ன பண்ணுறதுன்னா பலவிதமான விஷயங்களை நமக்கு தோற்றுவிக்கிறது. அதுக்கு அதிஷ்டானமாக பிரம்மஸ்வரூபம் இருக்குது. ஆனால் மேலே நமக்கு தோன்றது என்னன்னா, இந்த உலகம் இருக்கு, இது இது உண்மையா இருக்கு, அது உண்மையா இருக்குன்னு நம்ம பலவிதமான விஷயங்கள் பின்னாடி நம்ம போகிறோம். அது விக்ஷேப சக்தியினால ஏற்படுறது, இந்த அவித்யாவில் இருக்கக்கூடிய விக்ஷேப சக்தி. ஸோ நமக்கு விஷயங்களை மூடிட்டு அதை தெரிவிக்கக்கூடியது எதுன்னா ஞானம்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் நமக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்தினால தான் நமக்கு வந்து அந்த அவித்யாங்கிறது விலகி நமக்கு தெரியறது. இது வந்து கொஞ்சம் ஒட்டி வராத ஒரு உபமாவா இருக்கு சில சமயங்கள்ல. என்னன்னா வித்யாங்கிறத வந்து மறுத்துன்னு சொல்லி அந்த மறு காற்றானது விளக்கி நமக்கு எதை காமிக்கிறதுன்னா பிரம்மஸ்வரூபத்தை காமிக்கிற மாதிரி இருக்குன்னு கிளாரிட்டி தெரியறதுன்னு வச்சுப்போம். ஏன்னா நமக்கு அத்வைதத்தை பொறுத்தவரையில் வித்யாங்கிறது ஞானம், சாஸ்திர ஞானம்னு எடுத்துக்கலாம். ஸோ சாஸ்திர ஞானம் எப்படி நமக்கு அஜானத்தை போக்கி பிரம்மஸ்வரூபத்தை காமிக்கிறதோ, இங்கே காற்றானது மேகங்களை விளக்கி ஆகாசம்ங்கிறத நமக்கு பளிச்சுன்னு காண்பிக்கிறது. ஆகாசம் இல்லையோன்னு நினைச்சுட்டு இருந்தது போக இங்கே ஆகாசம் தான் பின்னாடி இருக்குன்னு நமக்கு அதை காமிக்கிறது. அப்படி எடுத்துக்கலாமா? ஆனா ஆனா விப்ரலயா கிருதஹாங்கிறச்சு இந்த மேகங்கள்லாம் போய் எங்கேயோ லயத்தை அடைஞ்சுடுத்துங்கிறார். அந்த ஆகாசத்துல அப்படியே எப்படி எங்க லயத்தை அடையிறது தெரியல. மேகம் போயிடுத்துன்னா மேகம் எங்க போயிடுத்து தெரியலையே நமக்கு. மேகமே இல்லைங்கிறச்சு மேகத்தினுடைய ஒரு ஃபார்மேஷனே இல்லை, இட் இஸ் கான் பேக் டு இட்ஸ் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம் இல்லையா? ஸோ வித்யா கல்பேன மருதா ஒரு சிம்பிள் அன்வயம் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா, வித்யா கல்பேன சாஸ்திரம்ங்கிற ஒரு ஞானத்தை போல் இருக்கக்கூடிய மருத்து காற்றினால் பூயசாமபி மேகானாம் ஏராளமான மேகங்களினுடைய ஒரு விப்ரலயா கிருதா லயமானது செய்யப்பட்டது. விப்ரலயா லயம்னா மெர்ஜிங் ஆஃப் தி கிளவுட்ஸ் பண்ணப்பட்டுடுத்து. எங்கே போய் அது மர்ஜ் ஆயிடுதுன்னா அப்படியே ஆகாசத்தில் போய் மறைஞ்சிடுது. எப்படின்னா விவர்த்தானாம் பிரம்மணி இவ, விவர்த்தம் ஒரு மாறுதலை அடைந்த இந்த உலகங்களானது எப்படி பிரம்மாவில் போய் அப்படியே அடங்கி எடுத்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு யானை ஒரு வுட்டில் வந்து நம்ம யானையை கார்வ் பண்ணி வைக்கிறோம். கார்வ் பண்ணி வச்சோம்னா அந்த யானைன்னு பார்க்குற வரைக்கும் அதை யானையாகவே பார்த்துட்டு இருப்போம். இல்லை இது மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யானைங்கிற ஃபார்ம் ஆனது நமக்கு மரத்துல போய் அப்படியே அடங்கிடுறது, லயம் அடைஞ்சுடுறது. இட் மெர்ஜஸ் வித் த வுட் இல்லையா? அதே மாதிரி பாறை மறைத்தது பார் முதல் பூதம். நம்ம இதுவரைக்கும் அந்த பூதங்களா பார்த்துட்டு இருக்கோம், பிருத்வி அப்பு தேஜோ வாயுன்னு பார்த்துட்டு இருக்கிற. இங்க வந்து எக்ஸாம்பிள்ல என்ன, பிரகிருத்தமான எக்ஸாம்பிள்ல மேகங்கள்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காற்று வந்து விலகின உடனே த மேகம் இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆகாஷா அண்ட் அப்படியே பளிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுடுறது, ஒரு லயம் அடைஞ்சுடுறது அந்த மேகங்கள் ஆகாசத்துக்குள் இல்லையா? அப்போ பாரில் மறைந்தது பார் முதல் பூதம். அந்த பாருங்கிறது பிரம்மா, பிரம்மஸ்வரூபம் பிரம்ம. பிரம்மணி விவர்த்தானாம் குவாபி விப்ரலய கிருதா, எங்கேயோ போய் அடைஞ்சு ஒரு ஒரு மர்ஜ் ஆயிடுதுன்னா எங்க போய் மர்ஜ் ஆச்சு, அது இருந்தது போச்சா என்னங்கிற டவுட் இல்லைன்னா இருக்கு. அதனால தானே அனிர்வச்சனையம்ங்கிறதுக்காக தான் குவாபி அப்படின்னு போடுற. உபமையோக சங்கரஹான்னு போடுறச்சே மேல ஒரு உபமா தனியா இருக்கு, கீழே ஒரு உபமா தனியா இருக்கு. அதாவது சாஸ்திரத்தினால எப்படி நமக்கு வந்து வித்யாவினால அவித்யாங்கிறது எப்படி போக்கப்படுகிறதோ, அது போல காற்றுங்கிறது நமக்கு மேகங்களை விளக்கிடுறது. அது ஒரு உபமா. அடுத்தது வந்து அது விளக்குறது மட்டும் இல்லாமல் விவர்த்தானாம் விவர்த்தானாம் கர்ச்சே, இந்த பிரகிருதத்துல எப்படி அது உபயோகப்படுறதுன்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம். மேகங்களுக்கு மேகங்களுக்கு அது உபயோகப்படல. சோ அங்க பூயசாம்னு எடுத்துக்கணும், பலவிதமான
மாறுதல்களை அடைந்த அந்த மேகங்கள், ஏன்னா மேகம் காற்றுனால அசைக்கப்படுறச்சு, அதனுடைய ஃபார்மேஷன் மாறிண்டே இருக்குமோ இல்லையோ, அதுதான் விவர்த்தம்னு எடுத்துக்கிறோம் இங்க. ஸோ அப்படி மாறுதலை அடைந்த அந்த மேகங்கள் என்ன ஆகுறதுன்னா, குவாபி விப்ரலயா கிருதா பிரம்மணி பிரம்மா பரபிரம்ம ஸ்வரூபத்தில் எப்படி அந்த மாறுதல் அடைந்த இந்த உலகமானது அப்படியே மறைஞ்சுடுற மாதிரி இருக்கோ, அதுபோல பலவிதமான மாறுதல்களை அடைந்து இந்த மேகம் கருப்பா இல்லாத அப்படியே வெள்ளையா மாறி அது அப்படியே இட் பிகம்ஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆகாஷம், அங்க லயம் அடைஞ்சுடுத்து. ஓகேயா, அந்த உபமா தனியா நிக்கிறது. ஸோ பிரம்மணி இவங்கிற உபமா ரெண்டாவது லைன்ல தனியா நிக்கிறது, மேல வந்து வித்யா கல்பேன மருதா அப்படிங்கிற அந்த உபமா தனியா நிக்கிறது. இது ரெண்டும் ஒரே ஸ்லோகத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால உனக்கு சங்கராலங்கர் அப்படி. நாத கைதானீம் யேஷ சம்பிரம உட்சிப்த கர பிரமித உத்தரிய அஞ்சலோ தூரத தூரத ஏவ மதுர ஸ்னிக்த வசன பிரதிஷித்த யுத்த வியாபாரஹா குமாரயோஹோ அந்தரே விமான வரம் அவதாரய விமான வரம் அவதாரயதி, தன்னுடைய விமானத்தை யாரோ ஒருத்தர் அப்படி கீழே இறக்குறாளே யார் அது அப்படின்னு வித்யாதிரி கேட்கிறான். விஷ்கம்பகத்தினுடைய எஃபெக்ட் என்ன, விருத்த வர்த்திஷ்யமான, இதுவரைக்கும் நமக்கு வந்து விருத்தத்தை தான் நம்ம அவர் சொல்லியிருக்காரு, வர்த்திஷ்யமானத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கு பாருங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெப்ரஸன்டேஷன். நாடகத்தினுடைய அவுட்லயராக இருந்தாலும் பாபூதி வந்து நாடக லட்சணங்களுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டே வருவார் அவர். ஹி டசன்ட் டைக்ரஸ் ஆர் டூ எனி திங் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி ஆஸ் ஃபார் இஸ் த பேசிக் டெனட்ஸ் ஆஃப் அ நாடகா கோஸ் ரைட். விருத்தங்கிறது எல்லாரும் பல பேர் வந்து விருத்தத்தை தான் சொல்லிட்டு இருப்பா, நடந்து முடிஞ்ச விஷயத்த விஷ்கம் பக்கத்துல கொண்டு வருவா, இவர் வர்த்திஷ்யமான அப்படின்னா வர்த்தமானம் அப்படிங்கிறத காமிச்சுட்டு இருக்கார், அடுத்தது வர்த்திஷ்யமானம் இம்மே நடக்க போறத காமிக்கிறார். ஸோ விருத்த வர்த்திஷ்யமான சொல்றது இதுல வந்து வர்த்தமான அண்ட் வர்த்திஷ்யமான காமிக்கிறார் ரைட், நடந்துட்டு இருக்கிறது அண்ட் நடக்க போற விஷயத்த சொல்றார். ஸோ நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன, இங்க ராமன் வந்து இறங்குறான் சம்புக விருத்தாந்தத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நடக்கிறது. ஸோ பேரலா இது ரெண்டும் நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியறது ரைட். நாத வித்யாதரி சொல்றது க இதானீம் ஏஷா, யார் இவர் வந்து இறங்குறார், ச சம்பிரம உத்ஷிப்த கர பிரமித உத்தரீய அஞ்சலா, கைய வந்து நெருத்து நெருத்துன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு, தன்னுடைய கையினால ச சம்பிரம பரபரப்போட உட்சிப்த கையை தூக்கி உட்சிப்த கரஹா பிரமித அசைக்கிறார், போரும் போரும்னு அசைப்பார் அழுலியும் நிறுத்து நிறுத்துன்னு கையை காமிச்சுட்டு, ஏன்னா நம்ம அவ பேசு அவளுடைய அஸ்திரத்தினுடைய சத்தத்துக்கு மேல வார்த்தையினால நிறுத்துன்னு சொன்னா கேட்காதுங்கிறதுனால ஜெஸ்டர்னால காமிக்கிறார் ராமன் நிறுத்துன்னு. அப்ப நிறுத்துன்னு காமிக்கிறதுக்கு கையை தூக்கி காமிக்கிறார், கையை தூக்கறச்சே அந்த உத்தரியம் அங்க சுத்தி இருக்குமோ இல்லையோ கையில, அந்த உத்தரியம் அப்படி கீழே தொங்கறதான், அது வந்து அசையறதான் காற்றுல ரைட், கையை அசைக்கிறதுனால அந்த கையில சுத்தி இருக்கிற அந்த உத்தரியமும் அசையறது. ஸோ ச சம்பிரம பரபரப்புடன் உட்சிப்த மேலே தூக்கிய கர கையில் இருக்கக்கூடிய அந்த உத்தரிய பிரமித உத்தரிய, அந்த கையினால் அசைக்கப்பட்ட உத்தரியம் மேல் வஸ்திரம், அந்த மேல் வஸ்திரத்தினால அஞ்சலகா, அந்த அந்த மேல் வஸ்திரத்தினுடைய அஞ்சலகான ஓரம் பகுதி அந்த டாசில் இருக்குமோ இல்லையோ அந்த பார்டர், அது வந்து அப்படியே அசையறது. அப்படி இருக்கக்கூடியவரும் தூரத்தை ஏவ தூரக்கேர்ந்தே மதுர இனிமையான ஸ்னிக்த கம்பீரமான வச்சனம் அந்த வார்த்தைகளினால் பிரதிஷித்த. ஸோ முதல்ல கை அசைச்ச உடனே கொஞ்சம் சத்தம் அடங்கும், அதுக்கப்புறம் இவருடைய குரல் கேட்கறது கம்பீரமா, ராமனுடைய குரல், அந்த கம்பீரமான குரலினால் பிரதிஷித்த தடுக்கப்பட்ட யுத்த வியாபாரா, யாரினால் யுத்தமானது தடுக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ராமன். ஏதையோகோ குமாரையோகோ அந்தரே, இந்த ரெண்டு குமாரர்களுக்கு குழந்தைகளுக்கு நடுவுல பசங்களுக்கு நடுவுல யாரு லவன் சந்திரகேதுவுக்கு நடுவுல அந்தரே விமான வரம் அவதாரயதி, தன்னுடைய விமானத்தை அப்படி இறக்கிறார் யார் அது. திருஷ்டுவா சம்பூவதா பிரதிநிவர்த்தா ரகுபதி,
சம்பூகனுடைய வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்த ரகுபதி ராமன், நாயகனுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுக்கறாரு பாரு. நமக்கு உடனே சடார்னு, யார் இந்த ராமன் அப்படி 3 அடி பின்னாடி வச்சானே, தாடகைய கொன்னானே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே அடங்கி போய் நமக்கு வந்து இவருடைய அந்த நாயக குணத்தை புட்போர்த் பண்ற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த இடத்துல வந்து ஔச்சித்ய அனௌச்சித்யம்னு சொல்லி அதை வந்து ஒதுக்கிடக்கூடாது. எந்த விதத்துலையுமே என் நாயகன் வந்து ராமன் குறைவோடு, அதாவது ஹி இஸ் நாட் ஃபிட் டு பி எ நாயக்கான்னு எங்கேயுமே போர்ட்ரே பண்ணலை பவபூதி. ஹி இன்ஃபேக்ட்ஸ் கிவ்ஸ் இம் அ வெரி பிக் கேரக்டர் பிரசன்ஸ். அதில் எந்த விதத்துலையும் குறைவு இல்லை பவபூதியில். சாந்தம் மகாபுருஷ சங்கதிதம் நிஷம்ய தத் கௌரவாத் சமுபசம்ப்ரதி சம்ப்ரஹாரம் சாந்தோ லவ பிரணதஹ ஏவச்ச சந்திரகேது கல்யாண வஸ்து சுத சங்கமனேன ராஜ்யஹ. சரிதஸ்தாவ தேஹி. ஓகே, சாந்தம் மகாபுருஷ சங்கதிதம் கதிதம் கூறப்பட்டது. சங்கதிதம்னா நன்றாக சொன்னது, ரைட். சாந்தம் மகாபுருஷ சங்கதிதம் நிஷம்ய, ஒரு பெரிய மனுஷர் வந்து நிறுத்து அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே, சாந்தமான ஒரு மகாபுருஷ பெரியவர்களினால் ஒரு பெரிய மனுஷனினால், அதாவது உத்தம புருஷனால சங்கதிதம் பேசப்பட்டதை நிஷம்ய கேட்டுவிட்டு, தத் கௌரவாது, அந்த வார்த்தைகள் மேல ஒரு மரியாதை. என்ன ஒரு பெரியவர் வந்து சொல்றாருன்னா கேட்கணும் இல்லையா? சோ தத் கௌரவாது, அது மேல ஒரு குருத்துவ ஹேத்து. அந்த இப்போ ஏன்னா ராமனை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் வந்து பூஜ்யத்துவ பூஜா அர்ஹம் அப்படிங்கிற அந்த புத்தி நமக்கு மனசுல வந்து விடுறது இல்லையோ பார்த்த மாத்திரத்திலேயே. அதுதான் சொன்னேன் நாயக லட்சணம்ங்கிறது, பெரிய ஒரு கேரக்டருங்கிறது நமக்கு மனசுல இம்மிடியட்டா தெரிஞ்சுடுத்து. ஆகையினால அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனேயே தத் கௌரவாத்து, அவர் பூஜா அர்ஹம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால சமூப சம்ஹிருத உபசம்ஹிருதம் அதை வந்து இது பண்ணிட்டா, என்ன சொல்றது, சம்பிரகாரம் அடிக்கிறது, அதாவது சண்டை போடுறதுங்கிறத சமூபகிருதம் அதை விட்டுட்டான், ரைட், தியக்தம். அப்படி இருந்து கொண்டு சாந்தகா லவஹா, ரெண்டு பேருக்குமே அந்த சமூப சம்ஹிருதகாங்கிற அப்ஜெக்டிவ் வந்து லவனுக்கும் போகும் சந்திரகேதுவுக்கும் போகும், ரைட். ஸோ சமூப சம்ஹிருத சம்பிரகாரஹா சாந்தகா லவஹா பிரணத ஏவ சந்திரகேது. ஸோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சந்திரகேது தன்னுடைய சண்டையை நிறுத்திட்டு, சந்திரகேது நமஸ்காரம் பண்ணுறான், சண்டையை நிறுத்திட்டு சாந்த பாவத்தோட லவன் இருக்கான். ஓகே, கல்யாணம் அஸ்து சுத சங்கமேன ராஜ்ஞா, ராஜ்ஞா கல்யாணம் அஸ்து, எதனால சுத சங்கமேன, பிள்ளையோட ஒரு சேர்க்கையினால் ராஜாவிற்கு கல்யாணம் அஸ்து மங்களமானது உண்டாகட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோடு அவர் கிளம்புறார். தத் இதஸ்தாவது ஏஹி இது நிஷ்கிராந்தோ. இந்த இடத்துல வந்து மிஸ்ர விஷ்கம்பக்கம் முடிஞ்சிருச்சோ, ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஒரு குவாலிட்டி சொல்கிறேன், அதாவது அலங்காரம் சமாஹிதான்னு ஒரு அலங்காரம். இந்த இது வரைக்கும் அதாவது கோலியானந்தத்துலலாம் வந்து ஜென்ரலி படிக்கிறது என்னன்னா சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரத்தை மொத்தம் படிச்சிருவோம், ஆர் அர்த்தாலங்காரத்தை மெயினாக படிச்சிருவோம். இந்த ரசவத அலங்காரம் பாவ அதெல்லாம் வச்சு வரக்கூடிய அலங்காரங்களை ரொம்ப படிக்க மாட்டோம். அதில் என்னன்னா இது வந்து சமாஹித அலங்காரம்னுட்டு பாவத்தினுடைய ஒரு சாந்தி ஏற்பட்டு ரசமானது ரசத்துக்கு அங்கமாக போயிடுறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஒரு பாவத்தினுடைய சாந்தி இன்னொரு பாவத்தினுடைய ஒரு உதயம் ஏற்படுறது, அல்லது இன்னொரு ஒரு ஸ்தாயி பாவத்தினுடைய உதயம் ஏற்படுறது, ஒரு ரசத்தினுடைய உதயம் ஏற்படலாம், ரைட். இங்கே என்ன ஆகுதுன்னா சாந்தம் மகாபுருஷ சங்கதிதம் நிஷம்ய, சாந்தமான அந்த ராமனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு கௌரவாது, எது உங்களுக்கு வந்து அடங்கிடுறது, சமுபசம்ஹிருத சம்பிரஹாரஹா அடிக்கிறது ஆர் யுத்தம் செய்வது என்பது என்ன ஆயிடுது இங்கே, அப்படியே உபசம்ஹிருத்தம்னா கன்க்ளூட் ஆயிடுதுன்னு அர்த்தம், இட் காட் ஸ்டாப்டுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருந்த அந்த உக்ர பாவம் இதனால யுத்தத்தினால இருக்கக்கூடிய அந்த குரோதம் கோபம் உற்சாகம் அப்படிங்கிற அந்த பாவத்திற்கு ஒரு சாந்திங்கிறது ஏற்பட்டுடுது, ரைட்டா. அதுதான் சமூப சம்ஹிருத சம்பிரஹாரஹான்னால தெரியறது. இது
ஏற்பட்டு இவாளுக்குள்ள என்ன பாவங்கிறது உண்டாகிறதுன்னா, இன்னொரு ஒரு பாவத்தினுடைய இது ஏற்படுறதோ இல்லையோ, சாந்தோ லவஹா, எதனால சங்கதிதம் நிஷம்ய. அந்த ராமனுடைய வார்த்தையை கேட்டு தானே இவன் அப்படியே அடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். லவன் என்னத்தினால அடங்குறான்னா, அந்த ராம விஷயகமான ரதி இருக்கிறதுனால தான் இங்கே அடங்குறாங்கிறது தெரியுது. ரைட், அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயத்தினால இல்லை, பயத்தினால இருந்ததுன்னா மனசுல வந்து ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும், கம்பத்தினால வந்து அப்படியே அடங்கிட்டான்னு தோணும். இங்க அப்படி போடலை, சாந்தஹா லவஹா. அதே சமயத்துல சந்திரகேதுக்கு ஒரு பிரஷ்ரயம், பிரஹ்வபாவம், ஒரு வினயபாவம் ஏற்பட்டு பிரணதையேவ சந்திரகேது நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ராம விஷயகமான ரதி இங்க இருக்கு. அந்த பாவத்தினுடைய உதயமும் தெரியறதுனால இங்க சமாஹிதம்ங்கிற ஒரு அலங்காரம். அப்போ இட் செட்ஸ் த ஸ்டேஜ் எதுக்காக, சுத சங்கமேன ராஜ்யா கல்யாணம் அஸ்து, ராமன் தன்னுடைய பிள்ளையோட சேர்ந்து இருக்கணுங்கிற அந்த ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்துட்டு போறா. அதோட அந்த விஷ்கம்பகம் முடியறது. ஏன்னா இனிமே நம்ம வந்து அந்த சீனை பார்க்கறது வந்து எப்படின்னா, அந்த சாந்த ரசம், ஒரு வாத்சல்யம், ரதி இவைகளோட நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்துட்டார். இது நிஷ்கராந்தோ, இது மிஸ்ர விஷ்கம்பகம், மிஸ்ர விஷ்கம்பகா.